நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் தொண்டை புண் தொண்டையில் ஏன் புண் வருது அதிக அளவு நீங்கள் வந்து இந்த ஏசி ரூமில் படுக்கிறவங்களுக்கு முதல்ல தொண்டை தான் எரியும் அதிக அளவு வெளியில் போய் வெயிலில் நடக்கும்போது வாய் வழியாக அந்த அனல் போய் 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 தொண்டை புண் வந்துடும் இவங்களுக்கு முக்கியமான மருந்தாக தூது பன்னீர் ரோஜா நாட்டு மாட்டு நெய் தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் தொண்டைப்பூன் தொண்டைப்பூன் வந்து யாருக்கெல்லாம் வருது அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு கூட தொண்டையில் புண்ணு வந்துடும் ஏன் புண்ணு வந்துருக்குது அப்படின்னாக்கா இப்போ வெப்ப காலத்தில் வந்து ஐஸில் வச்ச தண்ணி ஐஸ்கிரீம்மு ஐஸில் வச்ச ரொம்ப அதிக கூலிங்கான அந்த ஜூஸு பழ ஜூஸு பழங்கள் வந்து ஐஸில் வச்சது அதெல்லாம் வந்து குழந்தைங்கள் சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்ல தண்ணியில் போட்டு ஜில்னஸ்ஸாக இருக்குதுனாக்கா அதை எடுத்து சாதாரணமாக இருக்குது தண்ணியில் கொஞ்சம் நேரம் பழங்களைனாலும் அல்லது ஜூஸ்னாலும் ஐஸ்கிரீம்னாலும் ஒரு பாத்திரத்தில் வச்சு போட்டு அதிக ஜில்னஸ் வந்து அந்த குளிர்ச்சி தன்மை போக விட்டுட்டு அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கோ பெரியவங்களோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த தொண்டையில் இருக்கிற டான்சிலில் வந்து புண்ணு வராது எரிச்சல் ஏரியாது அந்த குரல் வலை வந்து கீரல் விட்ட மாதிரி உடஞ்சிரும் அல்லது வந்து சிகப்பாக வந்து வீங்கிடும் மீங்கி கிழிச்சுனாக்கா நீங்கள் உமிழ்நீர் கூட முழுக முடியாது தண்ணி முழுக முடியாது அப்படி இருக்கிறப்போ உணவே சாப்பிட முடியாமல் நம்மளுக்கு அந்த தொண்டை வலின்றது இருக்கும் தொண்டை புண்ணு ஆறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் தூதுவலை தூதுவலை வந்து ரொம்பவும் சளியவும் வெளிக்கொண்டுட்டு வரக்கூடியது தொண்டை புண்ணை வந்து சீக்கிரம் ஆற்றக்கூடியது நல்ல சீக்கிரமாக புண்ணு ஆறணும்னா கூட்டு மருந்தோடு வந்து நாம் அந்த மணிக்கணக்கில் பேசிகிட்ருக்கவங்களாக இருந்தாலும் பாடகர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இந்த மருந்து சீக்கிரமாக வந்து தொண்டை புண்ணை ஆற்றக்கூடியது தூதுவலை தூதுவலை முள் நீக்கிட்டு கொஞ்சமாக நல்லா ஒரு கவர் கை க்ளவுஸ் அந்த மாதிரி எதாவது போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு தன்மை உள்ள பன்னீர் ரோஜா எப்போவுமே வந்து தொண்டை புண்ணை சீக்கிரம் ஆற்றக்கூடியது சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் வலி புண்ணு இருக்கிறதெல்லாம் வந்து புண்ணை ஆற்றிடும் சீக்கிரம் கூட்டு மருந்தோடு அந்த பன்னீர் ரோஜா ஒன்று எடுத்துக்கிறணும் தூதுவெலை ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது இது ரெண்டையும் சேர்ந்து அரைச்சு நல்லா கூழாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது இப்போ அது கூட நாட்டுமாட்டு நெய் நெய் வந்து தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கணும் நாட்டு மாட்டு நெய் எப்படியப்பட்ட தொண்டை புண்ணும் உங்களுக்கு வலி இருந்துக்கிட்டுச்சுனாலும் அந்த வலியை சீக்கிரமாக போகக்கூடியது ஒரே நேரம் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு புண்ணு அந்த வலி உமிழ்நீர் சுரக்கிறது எல்லாமே வந்து உமிழ்நீர் நல்லா முழுங்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நாட்டு மாட்டு நெய் வந்து புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறணும் நெய் சேர்த்துருக்கிறதுனால தேன் சேர்த்து கொடுக்குறப்போ குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் தூதுவலை சார் வந்து கசக்காது நெய்யே தேன் கலந்துட்டதுனால சிறப்பாகிரும் ஒரு டானிக் மாதிரி ஆயிரும் நல்லா மனமாக இருக்கும் இது குழந்தைங்கன்னா தொட்டு தொட்டு நாக்கில் நீங்கள் வச்சு விட்டீங்கனாலுமே அவங்களுக்கு அந்த புண்ணுன்றது ஆறிடும் எப்படியேப்பட்ட குழந்தைங்கனாலும் அதே மாதிரி ஐஸில் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்கா தெரியாமல் கடைசியில் வந்து கொஞ்சம் வெது வெதுன்ற தண்ணீர் சுடு தண்ணி குடிக்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த புண்ணுன்றது வராது தொண்டை புண் தொண்டை புண் வந்துச்சுனாலே பேச முடியாது சாப்பிட முடியாது முழுங்க முடியாது தண்ணி குடிக்க முடியாது ஏன்னா உள்ளே அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு முக்கியமாக தூதுவலை தேன் பன்னீர் ரோஜா நாட்டு மாட்டு நெய் இது கலந்த கலவையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதை எடுத்து ஒரே நேரம் இப்போ சாப்பிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் சரியாயிடும் அப்படியே அதுக்கப்புறம் மருந்து தேவையில்லை அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்